தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேட்டியளித்த இடைநிலை பதிவு மூப்பை ஆசிரியர்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட், இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்த போதிலும் மாநிலத்தில் பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான சம ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். நிதிநிலை காரணம் காட்டி தங்களுடைய கோரிக்கைகளை நிராகரிக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மிக குறைந்த ஊதியத்தில் பணிபுரியும் வறுமை கோட்டிற்கு கீழே கடைநிலை ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்களுடைய ஊதியத்தை நாங்கள் பெற்று வருகிறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாங்கள் இதே போன்று பணிபுரிவது? ஓய்வு பெறுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஓய்வு பெறுபவர்கள் எதுவும் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு காவலர்களாக வெளியிலே போடப்படும் ஒரு காவலர்களாக சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் ஓய்வு பெற்று வருகிறார்கள். எனவே எங்களுடைய இந்த கோரிக்கையை நிதிநிலை காரணம் காட்டி நிறுத்தக்கூடாது. உடனடியாக எங்களுடைய இந்த கோரிக்கையை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.